1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரி ஹமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது, நான் உங்க ஆர்ஜே தமிழ். இந்த வாரம் முழுக்க நம்ம இலக்கியா சீரியல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இலக்கியாவோட வாழ்க்கையில வேணும்னே பல பிரச்சனைகளை கொண்டு வந்த முரளி அப்படிங்கிற கேரக்டர் என்ன ஆனாரு, கார் ஆக்சிடென்ட்ல இருந்து முழுமையா கௌதம் குணமடைஞ்சாரா, இத பத்தி எல்லாம் பாக்கலாம். ஆரம்பத்துல பைரவி அவங்க அனுப்பிவிட்ட நர்ஸ், இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண வேணாம்னோ, என்னோட கணவரை நான் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இலக்கியா ஒரு வழியா பேசி அந்த நர்ஸ அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன் மனசுல இருக்கிறத கௌதம் சார் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முரளிங்கிற ஒரு கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க. நமக்குள்ள சண்டை நடந்தாலும் நீங்க என்ன விட்டு கொடுத்ததே இல்ல. ஆனா இப்போ நீங்க அமைதியா இருக்கீங்க. இந்த அமைதியை பார்த்து நான் பயப்படுறேன் சார். நீங்க மேல சந்தேகப்படுறீங்களா? எனக்கு பயமா இருக்கு சார். என் அமைதிக்கு ஒரு காரணம் இருக்கு இலக்கியா, ஆனா அது உனக்கு புரியாது. இலக்கியா ஒரு பேச்சுக்கு இப்படி எடுத்துப்போம். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கௌதம் சார் என்ன ஏமாத்திட்டாரு, கௌதம் என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு அப்படின்னு சில ஆதாரங்களை காட்டினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது இலக்கியா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. இந்த அமைதி தான் எனக்குள்ள இருக்கே தவிர அந்த அமைதிய நான் உன்னை சந்தேகப்படுறதா நீ எடுத்துக்க வேணாம் அப்படின்னு கௌதம் அவர் தரப்புல இருந்து சில முக்கியமான புரிதல்களை இலக்கியாவுக்கு ஏற்படுத்துறாரு. ஆனா ஒண்ணு சார், உங்க மனசுல என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே உங்களை மட்டும் இல்ல சார், நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். இன்னொரு பக்கம் ஜானகி இலக்கியாவோட நிலைமைய நினைச்சு பாத்துட்டு இலக்கியாவுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவளுக்காக ஆசாசையா காஃபி போட்டு கொண்டு வராங்க. வந்து பார்த்தா கௌதமுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து இலக்கியா செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே கௌதம் கிட்ட, இலக்கியா நீங்க அன்னைக்கு கேட்ட மாதிரி உங்களை பத்தி யாராவது தப்பா என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா அவங்கள ரெண்டு அடி அடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் பேசிருப்பேன் அப்படின்னு சொல்ல, முரளி வந்து கௌதம் கிட்ட பேசும்போது கௌதம் எப்படி முரளியை அடிச்சாரு அப்படிங்கிற வீடியோவை இலக்கியா கிட்ட காட்டுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தனியாவே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு கௌதம். அதெல்லாம் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஜானகி. ஒரு கட்டத்துல தவறி விழ போன கௌதம ஓடி வந்து காப்பாத்தி வீட்டுல என்ன நடக்குது, இலக்கியா எப்படி பட்டவங்க, இப்போ கௌதம் இலக்கியாவை எப்படி ட்ரீட் பண்றாரு, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் படுக்க வச்சிருச்சு. இலக்கியா மேல இவ்வளவு பெரிய படியை போட்டுட்டு அவன் இந்நேரம் உயிரோட இருக்க முடியுமா? அமைதியா வாழ்ந்திருந்தா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காமே நீங்க வாழ்ந்திருப்பீங்கப்பா. அடுத்து கௌதம் சாரோட கார் ரிப்பேர் பண்ணன மெக்கானிக் கால் பண்ணி கார் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லும் போது கூடவே ஒரு முக்கியமான தகவலையும் சேர்த்து சொல்றாரு. அந்த கார்ல பிரேக் ஒயரை யாரோ வேணும்னே கட் பண்ணிருக்காங்க அப்படின்னும், யாரோ உங்களை வேணும்னே பழி வாங்குறதுக்காக இந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு கௌதம். ஆபீஸ்ல இருக்கும் போதுதான் பிரேக் டியூப கட் பண்ணிருக்காங்க. ஏரியா முழுக்க சிசிடிவி செட் பண்ணி வச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தானா அவன் தான் பண்ணியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த ஒரு ஆதாரம் இருந்தால் போதும், அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடலாம். அடுத்து அஞ்சலி வீட்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இழுத்து இழுத்து போட்டு செய்யறாங்க. காரணம் கேட்டா, இது நம்ம வீடா இருந்தா பரவாயில்ல, இதுவே அடுத்தவங்க வீடு, உன்னாலதான் நான் இந்த வீட்லயே இருக்கேன், சோ உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும்ல, நீ போய் கௌதம கவனிச்சுக்கோ, வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சூப் ரெடி பண்ணி இலக்கியா கையில கொடுக்கறாங்க. அதை பார்த்த ஜானகி, அஞ்சலி ஆல்ரெடி உனக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு உனக்கு தெரியும், திரும்பவும் ஏன் நீ அஞ்சலியை நம்புற அப்படின்னு கேட்ட உடனே, அஞ்சலி இப்போ வெளியே விட்டா அவ எனக்கு எதிராக முழுசா திரும்பிடுவா, அவளை இங்க வச்சிருந்தா ரெண்டு எதிரிகளோட நடவடிக்கைய நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அவ என்ன பண்றான்னு நமக்கு தெரியாமலே போயிடும். வீட்டுல எல்லாருமே சாப்பிட வரும்போது அங்க வந்த கௌதம் இன்னைக்கு யாரு சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னு ஜானகி கிட்ட கேட்க,
நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிற விஷயத்த அஞ்சலி சொல்ல கௌதம் பயங்கரமா கோவப்படுறாரு. இலக்கியா கிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னும், மண்டபத்துல இருந்து தான் எதுக்காக ஓடி போனாங்க அப்படிங்கிற காரணத்தை ஆல்ரெடி பைரவி கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு பேசும்போது, பைரவி அஞ்சலிக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பைரவி அவங்களோட பேச்சு அஞ்சலி கிட்ட இருந்து இலக்கியாவை நோக்கி போகுது. நீ கௌதம்க்கு உண்மையா இருந்திருந்தா நான் உன்னை முழுசா நம்பி இருப்பேன், ஆனா நீ அப்படி இல்லையே. டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க பார்க்க என் வயிறு எரியுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத மறைச்சு இங்க ஏன் புள்ளைய கல்யாணம் பண்ணிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத கௌதம் அங்கிருந்து சாப்பிடாம கிளம்பி போறாரு. பைரவி கௌதமோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் சில உபதேசங்களை சொல்றாங்க. இலக்கியா வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு, அதனால முடிஞ்ச அளவு இலக்கியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்ல, ரொம்பவே கோவப்பட்டு எனக்கு இப்போ டென்ஷனா இருக்கு, ரெஸ்ட் தான் தேவைப்படுது அப்படின்னு பைரவிய சமாளிச்சு அனுப்புறாரு. டைம் கேக்குறாருன்னா என்ன அத்தை அர்த்தம்? ஒண்ணு இல்லம்மா, அவன் பைரவிய சமாளிக்கிறதுக்காக இல்ல அத்த, அவருக்கு மேல உண்மையான அன்பு இருந்தா டைம் கொடுங்கன்னு ஒரு வார்த்தை வந்திருக்காது. பரவாயில்ல அத்த, அவர் என்ன டைம் கேக்குறது, அவருக்கு டைம் கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, நான் கிளம்புறேன் அத்த. கண்டிப்பா என்னைக்காவது என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ட்ரை பண்ணுவாரு, அதுக்கு முன்னாடி என்னோட மானத்தை நான் தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போற முயற்சியில ஈடுபடுறாங்க இலக்கியா. குடும்பத்துல இருக்கவங்க என்னதான் சொல்லி தடுத்தாலும் அஞ்சலியும் தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் யார் பேச்சையும் கேட்காம இலக்கியா வீட்டை விட்டு கிளம்பும் போது, என்ன மன்னிச்சிருங்க நான் போறேன். பேகும் கையுமா இந்த வீட்டை விட்டு வெளியில வர்றத அவங்க அம்மா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க, இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது தாங்கிக்க முடியாம இலக்கியா பேகோட கிளம்பிட்டா அப்படின்னு உள்ள வந்த அவங்க இலக்கியாவை பார்த்து, இப்படி கோலத்தனமா பேக் எடுத்துட்டு கிளம்புற இலக்கியாவை நான் பார்த்ததே இல்ல, இதெல்லாம் என்ன புது பழக்கம் அப்படின்னு கேக்க, கௌதம் கூட நீ உண்மையா வாழலன்னு மனசாட்சி சொன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே வா. இல்ல நான் கௌதம் கூட உண்மையாதான் வாடுறேன், அந்த முரளி சொல்றது எல்லாமே போய், இப்ப உன் மனசுல கௌதம் மட்டும்தான் இருக்காருன்னு நீ நினைச்சேன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது இலக்கியா. கூடவே ஜானகிய பார்த்து, நீங்களா இருக்கீங்க அப்படிங்கற தன்னம்பிக்கையிலயும் தைரியத்திலயும் தான் இலக்கியாவை நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு புத்திமதி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எந்த வேகத்துல போறாங்களோ அதே வேகத்துல திரும்பி வராங்க கௌதம் கிட்ட இலக்கியா. கொஞ்சம் கொஞ்சமா சண்டை பெருசாகுது, இருந்தாலும் அந்த சண்டைய வளர விடாம ஆரம்பத்துல கௌதம் கூட சண்டை போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கௌதம் கூட சமாதானமாகறாங்க இலக்கியா. என் மனசாட்சி உண்மையான கோர்ட், நான் தப்பு பண்ணா அந்த கோர்ட் என்ன தண்டிக்கும், ஆனா நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், இதுல இருந்து வெளியே வரவோ எனக்கு தெரியும். நீ இந்த சவால்ல கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ ஜெயிச்ச பிறகு பைரவி அம்மாவை வீட்டு விட்டு அனுப்பிடுவியா? முதல்ல நான் நிரூபிக்கிறேன், அதுக்கு பிறகு என்ன முடிவெடுக்கிறதுன்னு நான் முடிவு பண்றேன். அடுத்து கௌதம்க்கு சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அங்க ஜானகி கிட்ட பேசும்போது, எனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா பைரவி அவங்கதான் என்னை எதிரியா பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்ன பழி சொல்ற எல்லா விஷயத்துல இருந்தும் வெளியில வந்து நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இலக்கியா. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுதான் அவங்களோட ஒரே நோக்கம், அதனாலதான் அதை இப்படி ஒரு நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், கண்டிப்பா அவங்க தப்பா அவங்க உணரணும். இலக்கியா நமக்கு எந்த பாவமும் பண்ணலையே, அவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணணும்னு அவங்க நினைக்கணும் அத்த. அதுக்கான வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். கௌதம் சார் ரொம்ப நேரமா நைட்டு முழுக்க தூங்காம சில விஷயங்கள் தன்னை சுத்தி ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இப்படி பல விஷயங்களை தன்னோட மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கௌதம் சாரோட அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு என்னமோ இலக்கியாவோட வாழ்க்கைய தட்டி பறிச்சு வாழணும் அப்படிங்கறதுக்காகவே அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரியும், அஞ்சலிக்கு மறைமுகமா உங்க தங்கச்சி பைரவி தான் ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா கௌதம் மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி தானே பைரவி இருக்கா, இந்த விஷயத்துல பைரவிய சந்தேகப்பட முடியல அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு கௌதமோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பைரவியோட மொத்த கோவமும் முரளி மேலதாங்க இருக்கணும், ஆனா அவளோட கோவம் இலக்கியா மேல இல்லங்க இருக்கு.
அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவ முரளிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அஞ்சலி ஒத்து போறாளோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அடுத்து கௌதம் சார் நைட்டு முழுக்க தூங்காம மெக்கானிக் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கான ஆதாரத்தை தேடி போகணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம யார்கிட்டையும் சொல்லாம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு கௌதம். கௌதம் எப்படியும் ஆஃபீஸ்க்கு வருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முரளி அதுக்கு முன்னாடியே கௌதமோட ஆஃபீஸ்க்கு வந்து கௌதமையும் இலக்கியாவையும் பிரிக்க முரளி கௌதமோட கார்ல இருந்து பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தினால கௌதம் அவரோட ஆபீஸ்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலான்னு வரும்போது அங்க ஹார்ட் டிஸ்க் எடுக்க வந்த முரளி மாட்டிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க அப்படின்னு கௌதம் ரொம்பவே போராடுறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன கேப்ல முரளி எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் திருடினது தான் இல்ல அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் இலக்கியா பைரவிய நல்லா டென்ஷன் படுத்திட்டு கிளம்புனதால பைரவிக்கு கூலா ஜூஸ் கொடுத்து நாம நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு போன அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு. பைரவி அஞ்சலிய ஓங்கி அரைஞ்சு இந்த வீட்டுக்கு உன்ன நான் எதுக்காக கொண்டு வந்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கறத பைரவி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. கௌதம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்த அப்புறமா அவங்க அம்மா கௌதம் கிட்ட நீயும் இலக்கியாவும் லெட்டர்லயே குடும்பம் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்க இலக்கியாவுக்காக கௌதம் எழுதின லெட்டரை படிச்சு காட்டுறாரு. அதே மாதிரி இலக்கியா கௌதம்காக எழுதின லெட்டரையும் படிச்சு காட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? பைரவி திரும்ப ஏதாவது பிளான் பண்ணினாங்களா கௌதமையும் இலக்கியாவையும் பிரிக்க? இது எல்லாத்தையும் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.